இந்திய சினிமாக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அதில் டோலிவுட்டுக்கான அடையாளம் மாசும் அதற்காக தூவப்படும் மசாலாவும் தான். நாகேஸ்வர ராவ் முதல் நாக சைதன்யா வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையும் அந்த காலத்தில் இருந்த சினிமா நாயகர்களை கொண்டாடி தீர்ப்பது வழக்கம். ஒரு நடிகரை பிடிச்சிருச்சுன்னா அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கொண்டாடும் தேசம் அது. அந்த நாயகர்களே அவங்க நடித்த படங்கள் ஃப்ளாப் அப்படின்னு சொன்னாலும் அதை அவங்களுடைய ரசிகர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தங்களது திரை நாயகர்களை உச்சத்தில் அமர்த்தி அழகு பார்ப்பாங்க. திரைத்துறையில் 17 ஆண்டுகள் பிரம்மாண்ட வெற்றிகள் படு தோல்விகள் அப்படின்னு அனைத்தையுமே சந்தித்து இன்றைக்கி டோலிவுட்டின் ஸ்டைலிஷ் ஸ்டாராக இருக்கும் ஸ்டைலிஷ் நாயகன் அல்லு அர்ஜுனை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 2003 மெகாஸ்டார், பவர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பல ஸ்டார்களின் பெயர் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த காலம். அந்த தருணத்தில் என்ட்ரி கொடுத்த அல்லு அர்ஜுன் ஸ்டைலிஷ் ஸ்டாராக மாறியது சாதாரண விஷயம் இல்லை. குழந்தை நட்சத்திரமாக ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தாலும் கதாநாயகனாக அறிமுகமானது கங்கோத்ரி படத்தில் தான். சோபன் பாபு, என்டிஆர், நாகேஸ்வர ராவ், சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, பாலகிருஷ்ணா அப்படின்னு டோலிவுட்டின் பெரும்பாலான நடிகர்களை இயக்கிய ராகவேந்திர ராவின் 100வது படம் அது. படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னாலும் படம் தோக்கலை. அடுத்த படம் ஆர்யா, இது ஒரு சூப்பர் ஹிட் படம். இந்த படத்தின் இயக்குனர் சுகுமாருக்கு முதல் படம். இந்த படத்தின் மூலம் அல்லு அர்ஜுனை அனைவருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஹாப்பி, தேசமுத்ரு, பருகு அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு படம் தான் அல்லு அர்ஜுனுடைய டார்கெட். தேசமுத்ரு படத்தில் இருந்து ஸ்டைலிஷ் ஸ்டார் அப்படிங்கிற அடைமொழியுடன் டைட்டில் கார்டு வர ஆரம்பிச்சது. காரணம் அசத்தலான நடனமும் ஸ்டைலான உடல் மொழியும் தான். முன்னணி நட்சத்திரமானதுக்கு அப்புறம்தான் தனக்கான பிஸ்னஸை நிலைநிறுத்தி கொள்ளவும் நம்மளை நம்பி பணம் போடுறவங்க லாபம் அடையவும் யோசித்து பல கதைகளை கேட்டு அதில் ஒன்று தேர்ந்தெடுத்து நடிப்பாங்க. ஆனால் அல்லு அர்ஜுன் இளம் நாயகனாக இருக்கும்போதே அப்படித்தான். தயாரிப்பாளர் மகன் அல்லவா, அப்படி தான் இருப்பார். ஆர்யா 2 மீண்டும் அல்லு அர்ஜுன், சுகுமார், தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய கூட்டணி. ஆர்யாவை காட்டிலும் இந்த படம் அதிரி புத்திரி ஹிட்டு. அல்லு அர்ஜுன் காஜல் அகர்வால் ஜோடிக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. மை லவ் இஸ் கான், உப்பநந்திக்கே பிரேமைக்கு அப்படின்னு அனைத்து பாடல்களுக்குமே செம ரெஸ்பான்ஸ். வழக்கமான அல்லு அர்ஜுன் படங்களை காட்டிலும் வித்தியாசமானது வேதம். சுகுமாருடன் அல்லு அர்ஜுன் சேரும்போது நடந்த மேஜிக் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாசுடன் இணையும் போதும் நிகழ்ந்துச்சு. இந்த காம்போவில் உருவான முதல் படம் ஜூலை. ஆக்ஷன் காமெடி ஜானரில் கலக்குனார் அல்லு அர்ஜுன். டோலிவுட்டில் ஹிட்டான இந்த படம் தான் தமிழில் பிரசாந்த் நடித்து சாகசம்னு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய தோல்வியையும் சந்தித்தது. இதர மயிலத்தோ, ரேசிகர்ரம், சன் ஆஃப் சத்தியமூர்த்தி, சரையினோடு அப்படின்னு வருஷ வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் படத்துக்கு கலெக்ஷன் இருந்தாலும் மக்கள் என்ன விரும்புகிறாங்க, அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறதும் தான் அந்த நடிகருக்கான மார்க்கெட் மதிப்பை நிர்ணயிக்க வைக்கும். அந்த நடிகர் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதால படம் நல்லா இருந்தால் கூட அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைன்னு தான் படத்துக்கு நெகட்டிவ் சைடு விழுந்துடும். அப்படியான படங்கள் பலவற்றை கடந்திருக்காரு அல்லு அர்ஜுன். நான் பேர் சூர்யா, நான் இல்லு இந்தியா படத்தின் தோல்விக்கு பிறகு ஒரு வருஷம் முழுக்க கதைகள் மட்டுமே கேட்டு வந்தார். காரணம் அவருக்கு படம் நல்லா இருக்குது, படம் ஹிட் என்ற வார்த்தைகளோ தேவையில்லை. அவருக்கு தேவைப்பட்டது பிளாக் பஸ்டர் என்ற வார்த்தை மட்டுமே. நம்மளை நம்பி தியேட்டருக்கு வர்ற மக்களை என்டர்டெயின் செய்யணும் அப்படிங்கிறதே அவருடைய எண்ணம். அந்த ஒரு வருஷத்தில் 3 கதைகளை ஓகே பண்ணார். அதில் ஒன்று தான் சமீபத்தில் வெளியான அலா வைகுந்தபுரம்லோ. அவர் நினச்சதை விட சூப்பர் பிளாக் பஸ்டர். இதில் கிடைச்சது 200 கோடி வசூல். நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறதால கொண்டாடி தீத்துட்டாங்க அவருடைய ரசிகர்கள். சாதாரண கதை தான், ஆனால் அதை தாங்கி சென்று படத்தை தூக்கி நிறுத்தியது அல்லு அர்ஜுனும் தமனுடைய இசையும் தான். அல்லு அர்ஜுன் திரையில் இருக்கிற
ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்கும். அவருக்கே உரிய அந்த நகைச்சுவை, ஸ்டைல், உடல் மொழி, நடனம் அப்படின்னு எல்லாமே நேர்கோட்டில் பயணித்தது தான் அந்த கேரக்டரின் வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம். இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களுமே யூடியூப்பில் சென்சேஷனலான ஒரு ஹிட்டு. குறிப்பாக புட்டபொம்மாவும் அதில் இடம்பெற்ற நடனமும். அடுத்ததாக சுகுமார், அல்லு அர்ஜுன், தேவிஸ்ரீ பிரசாத் காம்போவில் உருவாகி வரும் படம் புஷ்பா. ஆர்யா ஆர்யா 2 வெற்றியை தொடர்ந்து 10 வருஷம் கழித்து 3வது முறையாக இந்த காம்போ இணைஞ்சிருக்கிறதால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எங்கேயோ எகிரிருச்சுன்னு தான் சொல்லணும். அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக்கையும் புஷ்பா அப்படிங்கிற டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணாங்க படக்குழு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் இவர் லாரி டிரைவராக நடிப்பதால் அந்த கெட்டப்பிலேயே வெளியான இவரது ஃபஸ்ட் லுக்கு தான் ட்விட்டர்லேயே ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. இதில் தான் விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்றொரு படம் இயக்குனர் வேணு ஸ்ரீராம் இயக்கத்தில் உருவாகும் ஐகான். நடனம்தான் அல்லு அர்ஜுனை மற்ற நடிகர்களிடமிருந்து தனித்து தெரிய வைக்குது. விஜய் படங்களில் அவருடைய நடனம் பேசப்படுறதால நிறைய பாடல்கள் ஹிட் ஆகியிருக்கு. அதே போல் இவருடைய நடனத்துக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. ரொமான்ஸ், காமெடி, ஸ்டண்ட், நடனம் அப்படின்னு ஆளினால் அழகு ராஜாவாக இருக்கிற அல்லு அர்ஜுன் திரைத்துறைக்கு வந்து 17 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு. இத்தனை வருஷத்தில் 19 படங்கள் மட்டுமே நடிச்சிருக்காரு. கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கவே ஆசை அப்படின்னு பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்காரு. தென்னிந்திய சினிமாக்களில் சிறப்பாக நடனமாடும் ஹீரோக்களின் பட்டியலை எடுத்தால் அதில் நிச்சயம் முதல் வரிசையில் இருப்பார் அல்லு அர்ஜுன். முறைப்படி நடனம் கற்றுக்கொள்ளலை அப்படின்னாலும் சின்ன வயசில் கற்றுக்கொண்ட ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் தற்போது நடனமாடுவதற்கும் ஸ்டண்ட் செய்வதற்கும் உறுதுணையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அல்லு அர்ஜுனின் மொபைல், கார் அப்படின்னு அவர் பயன்படுத்துகிற எண்கள் 666 அப்படின்னு தான் முடியுமா? அந்த நம்பரில் அப்படி ஒரு ஆர்வம். ஷூட்டிங் இல்லை அப்படின்னா அதிகப்படியான நேரத்தை அவர் வீட்டில் இருக்க நீச்சல் குளத்தில் தான் செலவழிப்பார். ஒவ்வொரு படத்துக்கும் தனக்கான ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல அதிகமாக கவனம் எடுத்து இவருடைய புதுப்படம் ஆரம்பமாக இருக்குது அப்படின்னா அவருடைய ஹேர் ஸ்டைலிஸ்டுடன் பல மீட்டிங்குகள் நடக்குமா? மைக்கேல் ஜாக்சன், கமல்ஹாசன், மோகன்லால் இந்த மூவரின் தீவிரமான ரசிகன் தான் அல்லு அர்ஜுன். ஒரு தெலுங்கு நடிகருக்கு கேரளாவில் மிகுந்த செல்வாக்கு இருக்குது அப்படின்னா அது அல்லு அர்ஜுனுக்கு மட்டும்தான். கேரளாவில் இவரை மல்லு அர்ஜுன் அப்படின்னு செல்லமாக அழைப்பாங்க. வெளிநாடுகளில் தன்னுடைய படத்துக்கான ஷூட்டிங் நிறைவு பெற்றால் மற்றவங்களை அனுப்பிட்டு அந்த நாட்டில் சில நாட்கள் தங்கி ஊர் சுற்றி வருவதை வழக்கமாக வச்சுருக்காரு. பள்ளியில் படிக்கும்போது கபடி அணியின் கேப்டனாகவும் இருந்திருக்காரு. அப்பா அல்லு அரவிந்த் மிகப்பெரிய தயாரிப்பாளர். தாத்தா அல்லு ராமலிங்கையா புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர். தாய்மாமா சிரஞ்சீவி டோலிவுட்டின் மெகாஸ்டார். இந்த அளவுக்கான குடும்ப பின்னணி இருந்ததுனால தான் சினிமாவுக்கு எளிதாக வந்துட்டார் அப்படிங்கிற விமர்சனமும் உண்டு. இது போன்ற விமர்சனம் டோலிவுட்டில் இருக்கும் பல நடிகர்கள் சந்திக்கக்கூடியதும் கூட. ஆனால் நுழைவு சீட்டு மட்டும்தான் அவங்களால் கொடுக்கப்படும். இத்தனை வருஷம் மக்கள் செல்வாக்குடன் ரசிகர்கள் ஆதரவில் முன்னணி நாயகர்களாக பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனித்திறமையாலும் உழைப்பாலும் மட்டுமே சாத்தியம். சினிமா பின்னணி இருக்கிற பெரிய குடும்பத்திலிருந்து வந்து சோபிக்க முடியாமல் போன பல பேரை பார்த்துருக்கோம். ஆக மக்கள் கொண்டாடும் ஹீரோவாக உருவாவது சாதனை. அல்லு அர்ஜுன் அந்த சாதனை ரகம்தான். அப்பா அல்லு அரவிந்த் என்றால் அத்தனை மரியாதை, அத்தனை பிரியம். அப்பா தயாரிப்பில் இவர் நடிக்கிற படங்களில் இவருக்கான தற்போதைய மார்க்கெட் சம்பளம் என்னவோ அதை கொடுத்துருவாராம். தொழில் வேறு, குடும்பம் வேறு அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாராம். தனக்கென நிரந்தர கேரவன் ஒன்று 3 கோடிக்கு வாங்கி அதை தனக்கு தகுந்தாற்போல் 3 கோடிக்கு வடிவமைச்சிருக்காரு. அதற்கு பெயர் ஃபால்கன். கூகுளில் அதிகம் தேடப்பட்ட தெலுங்கு நடிகர், அதிக ஹேஷ்டேக்குகள், 100 மில்லியன் வியூஸ்களை கடந்த முதல் தெலுங்கு பாடல் இவருடையது தான் அப்படின்னு
டிஜிட்டல் உலகத்தில் அல்லு அர்ஜுனுக்கு ஏராளமான ரெக்கார்டுகள். ஆனால் அவரோ, இந்த ரெக்கார்டெல்லாம் நிரந்தரம் கிடையாது, எப்போ வேணாலும் இது மாறும். ஆனால் ரசிகர்களின் எமோஷனும் அன்பும் தான் என்றுமே நிரந்தரம் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஹைதராபாத்தில் வசித்தாலும் பிறந்து வளர்ந்த மெட்ராஸ் அவருக்கு என்றைக்குமே ஸ்பெஷல். நேரடி தமிழ் படத்தில் நடிக்க அவ்வளவு ஆசை. தமிழ் படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற செய்தி பல வருஷங்களாக கோலிவுட்டில் உலா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சொந்த மண்ணில் அடிக்கும்போது பலமான அடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதால பொறுமை காத்து வருவதாக பல இடங்களில் சொல்லியிருக்காரு. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி அப்படின்னு எந்த மொழியில் நடித்தாலும் அவருடைய அசால்ட் ஹியூமர், அசத்தல் நடனம், அழகிய நடிப்பு ஆகியவை அல்லு அர்ஜுனை என்றைக்குமே ஸ்டைலிஷ் ஸ்டாராகவே வச்சுருக்கும்.